students நம்ம பாத்துட்டு இருக்க டாபிக் என்னதுன்னா polynomials and exercise number 2.5 NCERT syllabus CBSE 9th standard அதுல 8th question பார்க்கறோம் chapter 2ல என்ன கேட்டிருக்காங்கன்னா factorize each of the following ஓகே இதுல 8th sumல 3rd subdivision பார்க்கறோம் இது எப்படி இருக்கு இது ஒரு cubic value இருக்கு இது ஒரு cubic value இருக்கு இங்க ஒரு square and something இருக்கு இதுல வந்து a b எதுவும் இல்லன்றதனால இதுக்குள்ள அந்த வேல்யூ வர மாதிரி இருக்கு சரியா இதுக்கு அப்புறம் சம்ல மைனஸ்லாம் இருக்கு இத பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம் நம்ம என்ன பண்றோம் கியூபிக் வேல்யூ எங்க இருக்கு மட்டும் பாருங்க இது கியூபிக் வேல்யூன்னு செக் பண்ணியாச்சு சோ ஃபார்முலா என்ன வரும் x + y d ஹோல் கியூப் equal to x cube plus 3x square y plus 3x y square plus y cube இங்க எடுத்துட்டாலும் சரி இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 3xy வெளிய எடுத்துட்டாலும் சரி சரியா ஃபார்முலா எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படின்றத நீங்க ஃபார்முலா டெரிவேஷன் பாத்தீங்கனாலே உங்களுக்கு பழகிடுச்சுனாலே ஃபார்முலாவை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் சோ இங்க என்ன வருது x cube இருக்கு இத x ன்னு எடுத்துக்கலாமா இத y ன்னு எடுத்துக்கலாமா சரி இது என்னது 125 எதோடைய கியூப் அப்படினு பாத்தீங்கனா அது 5 கியூப் சோ இத என்ன பண்ணலாம் x 27 எதோடைய கியூப் 3 சரியா இங்க y 25 எதோடைய 125 எதோடைய கியூப் அப்படி பாத்தீங்கனா 5 உடைய கியூப் இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு பிளஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டனால நான் சைனோட எடுக்கறேன் சோ -5a இது எடுத்துக்கலாமா -5 உடைய கியூப் வந்து -125 a உடைய கியூப் வந்து a கியூப் சரியா இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு எங்க இருந்து இங்க இருந்து நீங்க ஃபார்முலாக்கு ஸ்ட்ரைட்டா சம்முக்கு போயிருங்க இதல போய்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி ஒன்னோட ஒன்னு வெளிய எடுத்துக்கிட்டு இதல 5 மல்டிபிள்ஸ் எடுக்கறேன் இதல 3 மல்டிபிள்ஸ் எடுக்கறேன் டைமே வேஸ்ட் பண்ணவேணாம் இது எடுங்க ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா போடுங்க ஃபார்முலால எது உங்களுக்கு கியூப்னு சொல்லிட்டு தெரியதா சோ 3 cube equal to 27 னு தெரியுது சோ 5 cube equal to 125 னு எனக்கு தெரியும் அப்படிங்கறதனால நான் போடுறேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க இங்கே எல்லாத்தையும் எழுதிட்டீங்கனா உங்க யாரை எதுவும் கேட்க போறது இல்ல ஸ்டெப் இருக்கா ஃபார்முலா இருக்கா பாத்துட்டீங்களா x வருதா y வருதா இவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் x cube என்னது சாரி x க்கு என்னது 3 என்ன பண்ணலாம் சம்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணலாமா 3 cube plus 3 into 3 whole square into -5a plus 3 into 3 -5a d whole square plus -5a d whole cube சரியா இந்த y அப்படியே எடுத்துறோம் எல்லாமே அப்படியே வந்து சம்ல இருக்க மாதிரியே சாரி ஃபார்முலால இருக்க மாதிரியே சம்ம மாத்தியாச்சு சோ இத செக் பண்ணி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் வரும் கண்டிப்பா சோ 3 into 3 9 9 5 சார் சாரி 9 into 25 125 வா சரியா 125 வருதா ஓகே வருது இது என்னது பிளஸ் 25 ஆயிடுமா அப்போ 125 a ஸ்கொயர் கரெக்டா இருக்கா ஒன்னு செக் பண்ணியாச்சு இத செக் பண்ணி பாருங்க 3 ஸ்கொயர் இஸ் 9 9 into 7 சார் 9 into 3 சார் 27 27 27 into -5 27 into -5 இஸ் 135 சோ இந்த a இருக்கு இங்க வருது சோ இதுவும் செக் பண்ணியாச்சு ஸ்ட்ரைட்டா சம்முக்குல இருந்து இந்த ஃபார்முலா போறோம் ஃபார்முலால இருந்து அப்ளை பண்றோம் அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்து இதுடைய ஃபேக்டரைசேஷன் பண்ணிடுவோம் சோ என்னது x க்கு 3 y க்கு -5a சரியா சோ y க்கு -5a -5a அப்படியே எடுத்து எழுதுங்க இங்க இருக்கு y + y இருக்கு சோ -5a சோ ஹோல் கியூப் சோ திஸ் இஸ் தி ஆன்சர் உங்களுக்கு நாலே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும் ஃபேக்டரைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிள் நான் வெளிய எடுக்கறேன் எனக்கு வந்து 5 டேபிள் வெளிய எடுக்கறேன் 3 டேபிள் வெளிய எடுக்கறேன் அப்படினு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனா உள்ள ஏதாவது தப்பா ஆயிடுச்சுனா ஃபுல்லா நீங்க போடுற எல்லா எஃபோர்ட்டும் வேஸ்டா போய்டும் சோ இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாலே ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஃபார்முலாக்கு ஃபார்முலா வந்துருச்சு எதை அப்ளை பண்றீங்கன்னு போட்டாச்சு ஏன் அப்ளை பண்றீங்கன்னு காட்டியாச்சு ஸ்ட்ரைட்டா உள்ள இருந்து ஃபார்முலாக்கு எடுக்கறோம் ஃபார்முலால இருந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம் தட்ஸ் இட் ஓகே 8 சம்ல 4th சப்டிவிஷன் சரி இதுவும் எப்படி இருக்கு கியூபிக் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க சோ நம்ம எடுத்துக்க போற ஃபார்முலா எது ரெண்டே வேல்யூ தான் இருக்கு சோ x and y அத ab னு இருக்குதுனால ரெண்டு வேல்யூ எடுத்துக்கறேன் ஹோல் தி கியூப் தென் x cube plus 3x square y plus 3x y square plus y cube ஏன் இந்த சம்க்கு இப்படி எடுக்கறேன் அப்படினா இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பான்ஷன் பாக்கும்போது ஒரு x square y and x y square இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் இதுல நான் இந்த ஃபார்மேஷனை நான் ஃபாலோ பண்றேன் இதுக்கு முன்னெல்லாம் வந்து 3xy வெளிய எடுத்தே போட்டுட்டு இருந்த காரணம் என்னன்னா ஃபுல்லா நம்ம நம்பர்ஸ்ல ஹேண்டில் பண்ணனும்ன்றதுனால சரி இப்போ
சம்முக்கு போலாம் சம் என்ன பண்றோம் இதுல x கியூப் இருக்கு கியூப் எங்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணுங்க இங்க 64 a கியூப் இருக்கு இங்க 27 b கியூப் இருக்கு சோ கியூபிக் வேல்யூ எடுத்து போறோம் a x கியூப் இருக்கு y கியூப் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே 64 எதுடைய கியூப்னு பாத்தீங்கன்னா 4 உடைய கியூப் சரியா 4 வந்து x க்கு நான் என்ன பண்றேன் இங்க 4 a ன்னு எடுத்துறேன் இதுடைய கியூப் வெளிய எடுத்துறேன் இதுடைய கியூபிக் வேல்யூ வெளிய எடுக்கறேன் அதாவது cubic value of 64 is 4 then cubic value of minus 27 is minus 3 seriya okay idukapram 4a then idu y ku enna edukrom inga cubic value of minus 27 is 3 ena 3 minus 3 b iruka ana b potukra b liye cube veli eduthra appude idu eduthe inda formula pirichu eduthoma expansion oda இப்ப என்ன பண்றோம் x கியூப் x க்கு என்னது 4ab ஹோல் கியூப் சரியா انا செக் பண்ணி வேணா பாருங்க 4 into 4 into 4 4 4s are 16 into 4 16 4s are 64 சரியா சோ 4 கியூப் இஸ் 64 இங்க என்னது பிளஸ் எழுதுறோமா பிளஸ் எழுதிட்டு 3 into x ஸ்கொயர் 4ab ஹோல் ஸ்கொயர் then y என்னது minus 3b ஆ பிளஸ் 3 into 4a and minus 3b the whole square square பண்ணும்போது plus square minus square போகுது so இந்த வேல்யூ உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் then y cube என்னது minus 3b the whole cube சரியா then இப்போ என்ன கிடைச்சிருக்கு x இருக்கு நம்ம கிட்ட இங்க y இருக்கு so ஸ்ட்ரைட்டா சம்ல இருந்து ஃபேக்டரைசேஷன் போய்லாமா போனீங்க என்ன வரும் 4a இங்க minus 3b the whole cube சிம்பிள் So this is the answer. Okay, eighth la last sum. So fifth substitution la na solli irukanga indha namakku fractions la varudhu. So bayandradinga just simple da idu. Nama enna panna porom x and y edha the cube nu mattum modala kandupidik porom. Seriya? Idu cubic value va 27 rendu 3 udaya cube. 216 abindrathu edha udaya cube abindhu pathinga 6 udaya cube. Okay. Seri ipa x udaya value enna irukum? फर्स्ट இந்த வேல்யூ நான் x னு எடுத்துக்கறேன் p ஓட இருக்க வேல்யூ p க்கு இந்த 27 க்கு இந்த கியூப நான் வெளிய எடுக்கறேன் சோ என்ன வருது நமக்கு x க்கு 27 3 ஆயிடுமா p ஆ 3p தி ஹோல் கியூப் அப்ப 3 into 3 into 3 is 27 சோ கியூபிக் வேல்யூல நான் எடுத்துட்டேன் வெறும் x மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா y y க்கு என்னது நான் இங்க ப்ளஸ் வேல்யூல எடுத்துக்கிறதுனால இதுளுடைய வேல்யூ மைனஸ் ஆவே எடுத்துக்கறேன் கியூப் வேல்யூ வந்து क्यूबिक वैल्यू माइनस आ रहा है ना हम क्यूब ले माइनस तो और को दे अदर क्यूब रूट पन होगा माइनस तो और को दे सो 216 इज 6 क्यूब आ ओके स्टेट टाइम वैल्यू எடுத்து வச்சு இப்ப என்ன பண்றோம்னா ஸ்ட்ரைட் அந்த ஃபார்முலால செட் பண்றோம் எத இந்த x ஐயும் y ஐயும் அப்ப என்ன பண்றோம் 3p தி ஹோல் கியூப் தென் பிளஸ் 3 into 3p சரி இது 1/6 1 by like so 1 by 6 seriya 3p the whole square into minus 1 by 6 seriya in the minus 1 by 6 ipo enna pannirupanga appdi check pannona idu cancel panina 3 table la inge endu 3 table la cancel panina 2 idu square panna 9 9p ya edu minus irukku so idu cancel aichna inge 2 varuma inge 9 iruka 9p square ah 9p square by 2 check panitoma adhe value varuda then next porom இங்க x க்கு 3 இருக்கு x க்கு 3p செக் பண்றோம் இங்க -1/6 தி ஹோல் ஸ்கொயர் அத y ஸ்கொயர் x y ஸ்கொயர் y கியூப் இஸ் -1/6 தி ஹோல் கியூப் சரியா முடிஞ்சது இப்போ எப்படி இருக்கு ஒரு x கியூப் இருக்கு ஒரு y கியூப் இருக்கு இந்த வேல்யூல x ஸ்கொயர் y இருக்கு x y ஸ்கொயர் இருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு இப்போ எல்லாத்துலயே x y னு இருக்குறதெல்லாம் தனியா x னு எடுக்கலாமா 3p ஆ then இதுல இருக்க ஃபார்முலால ப்ளஸ் இருக்கு சோ நம்ம x க்கு y க்கு என்ன எடுத்துக்கோ -1/6 னு எடுத்துக்கோமா y வேல்யூ கிடைச்சிருச்சா அப்படியே வந்து கியூப் போட்டு இந்த क्वेश्चனை முடிச்சிருங்க this is the answer okay இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது ஒபினியன்ஸ் ஏதா இருந்ததா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்